ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டெக் அப்டேட்ஸ். எபிசோடு 51, 50வது எபிசோடோட பெரிய கேப் வந்துருச்சுன்னே சொல்லலாம். அண்ட் இன்றைக்கி வந்து எப்பவும் போல் நிறையவே டெக் அப்டேட்ஸ் இருக்குது, எதையுமே மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிஸியாக இருக்கவங்களுக்கு எப்போவுமே சொல்கிறது தான், கீழே டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவையான அப்டேட் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அப்டேட்ஸில் பார்த்தோன்னா சம்பவம் தான் அதிகமாக இருக்குது. ஓப்போ ஒரு சைடு சம்பவம் பண்ணியிருக்காங்க, மோட்ரோலாலேருந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. பட் இதில் எத்தனை சம்பவம் உருப்படியாக இருக்குன்னு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. கடமைக்கு சம்பவம் பண்ணோன்னு தான் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம்பவம் வந்து மோட்டோ கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மோட்ரோலாலேருந்து இன்றைக்கி இந்தியாவில் G10, G13 ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. G10 பார்த்தோன்னா 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. G30 வந்து 11,000 ரூபாய். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ஒரு 1,000 ரூபாய் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து 6.5 இன்ச் கொண்ட HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. LCD பேனல் தான். அதுவே இந்த மோட்டோ G10 பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் பவர்ஃபுல்லான Snapdragon 460 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, 6000 mAh பேட்டரியோட லான்ச் பண்ணியிருக்காங்க. பேக் கேமரா நம்ம பார்த்தோன்னா 48 MP குவாட் கேமரா, ஃப்ரண்ட் வந்து ஒரு 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இதே ஸ்பெக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே மோட்டோலேயே பார்த்துருப்போம். மோட்டோ E7+ ஒரு 1000 mAh எக்ஸ்ட்ரா பேட்டரி கொடுத்து அதான் வந்து இந்த G10 பவராக இருக்குது. பட் இந்த G10 வந்து 220 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஸ்டாண்டர்ட் 68 சர்ஃபஸ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே அந்த G30 நம்ம பார்த்தோன்னா ஸ்பெக்ஸ் வந்து அப்படியே டபுள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிஸ்பிளே வைஸ் நம்ம பார்க்கும்போது 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து HD+ IPS டிஸ்பிளே தான். பட் பிளாஸ்டிக் பேக் தான், வெயிட் வந்து 197 கிராம்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதை விட வந்து ஒரு 23 கிராம் வெயிட் கம்மியாக கொடுத்துருக்காங்க. எதனாலன்னு பார்த்தோன்னா இதில் வந்து 5000 mAh பேட்டரி, ஒரு 1000 mAh பேட்டரி வந்து இதில் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் கேமரா நம்ம பார்த்தோன்னா 64 MP குவாட் கேமரா செட்டப் பின்னாடியும், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 13 MP கேமரா. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 11 வருது. ஸோ இந்த G30 வந்து Snapdragon 662 யூஸ் பண்ணியிருக்காங்க. சைசிங் நம்ம பார்த்தோன்னா 460 G10 பவர் வந்து 10,000 ரூபாய்க்கும், இந்த G30 வந்து 11,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. மோட்டோ E7+ G10 பவருக்கும் வந்து பெரிய அளவு டிஃபரன்ஸ் இருந்தால் 1000 mAh பேட்டரி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு 10,000 ரூபாய்க்கு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பேசாமல் E7+ வந்து ஒரு 1,000 ரூபாய் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இது வந்து புதுசாக ஒரு கன்ஃபியூஷன் தான் க்ரியேட் பண்ணுது, அது வாங்கலாமா இது வாங்கலாமான்னு. அடுத்த மாடல் நம்ம அந்த அண்ணா இருக்கார் பார்த்தீங்களா, G30 பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய்க்கு வந்து 662. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் பார்த்தோன்னா இந்த 10-11,000 வந்து குப்பை மாதிரி 662 தான் மாற்றி எல்லா பிராண்டுமே 662 வந்து குத்தகைக்கு எடுத்து வச்சுட்டாங்க போல். அதான் மாற்றி அதே தான் 662, 665 நம்ம லாஸ்ட்டாக எப்போ பார்த்தோம் சொல்லுங்கள், Note 8 பார்த்துருந்தோம். Note 8 எப்போ 2019 லான்ச் பண்ணியிருந்தாங்க, இன்னும் 2 வருஷம். ஸோ 2019 போய் 2020 முடிஞ்சு 2021 ரன் ஆகிட்டு இருக்கு, இன்னமும் வந்து அதே 662, 665 தான். 662 புது ப்ராசஸர் ஆச்சு அப்படின்னுவீங்க, இதுவும் வந்து அதே தான் 665, 662. பேர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது, மற்றபடி வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட வருது. ஸோ க்ளீன் அண்ட் நீட்டான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்டு பெரிய க்வெஸ்சன்மாக இருக்குது. மோட்டோ கிட்டேருந்து அப்டேட் எதிரே பார்க்கக்கூடாது. மோட்ரோலா கிட்ட அப்டேட்ஸ்னாலே வந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பாங்க. பட் லேட்டஸ்ட் அப்டேட்டோட கொடுத்துருக்காங்களேன்னு நம்ம சந்தோஷப்படலாம். பட் 11,000 ரூபி நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1,000 ரூபாய் போட்டினா Note 10 இருக்குது, அதில் வந்து ஃபுல் HD சூப்பர் அமலட் டிஸ்பிளே. அமலட் டிஸ்பிளே இல்லாமல் LCD கொடுத்துருந்தா கூட 12,000க்கு வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கும். ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்லேயே நம்ம பார்த்தோன்னா Nokia 5.4 இருக்குது, செம்ம ஸ்மார்ட் ஃபோன். லாஸ்ட் ஒரு 10 நாளாக வந்து 5.4 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் என்ன ப்ரைஸ் தான் வந்து 14,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆஃபர் டைமில் நம்மளுக்கு ஒரு 11,000, 12,000 கிடச்சிங்கன்னா ரொம்ப வருது. இந்த G30 வாங்குறதுக்கு பதிலாக நம்ம Nokia 5.4 சூஸ் பண்ணிட்டு போகலாம், கேமரா தரமாக இருக்குது அதில். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் என்ன கேட்டனா இது வந்து தேவையில்லாமல் ஒரு புது கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பேசாமல் இவங்க லான்ச் பண்ணாமலே இருந்திருக்கலாம் தான் தோணுது. ஏன்னா அதே மோட்டோலேயே நம்ம பார்த்தோன்னா G9 ஒன்று இருக்குது, G9 பவர்னு ஒன்று இருக்குது, இதே பட்ஜெட்டில் தான் வந்து அது சுற்றிட்டு இருக்கு. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் கிட்ட தான். ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் ஃபோன் கார்னிவல் ஃபெஸ்டிவல்னு ஏதோ ஒரு புது ஆஃபரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று இந்த ஆஃபர் ஸ்டார்ட் ஆச்சு, இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் நடக்குது. பட் ஆக்சிஸ் பேங்க் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த டிஸ்கவுண்ட்டில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் 12,000 ரூபாய் இருக்கும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா 750 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும் மேக்ஸிமம். 12,500லேருந்து 20,000க்குள்ளே நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா 1,000 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுவே நீங்கள் 20,000க்கு மேலே வாங்குறதா இருந்தீங்கன்னா 1,250 மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த ஆஃபரில் எந்த மொபைலெலாம் நம்ம சூஸ் பண்ணலாம்னு நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், ஒரு அடி செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து 12,000லேருந்து 18,000க்குள்ளே ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா
இப்போதைக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து ரெட்மி நோட் டென்னோட சேல் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சேல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் வந்து இதுவும் சம்பவம் தான், பட் ஓப்போல இருந்து பண்ண சம்பவம். F19 ப்ரோ அண்ட் F19 ப்ரோ பிளஸ் தான் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேர்ல மட்டும்தான் அந்த ப்ரோ இருக்குன்னு நினைக்கிறேன், பட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ப்ரோ கிடையாது. இந்த F19 ப்ரோ பார்த்தோன்னா மீடியா டெக்லேருந்து இந்த மோஸ்ட் பவர்ஃபுல்லான P95 லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா கேளுங்க, P95 G95 கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 21,490 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃப்லைன் தான் லான்ச் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது இல்லையா? அதுக்கு வந்து இனிஷியலாக HDFC கார்டு ஆஃபர் வேறு, ஒரு 500 டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ அந்த ஆஃபர்லாம் நம்ம யூஸ் பண்ணாலும் ஒரு 20,000 F19 ப்ரோ கிடைக்கும். 20,000 கூட கண்டிப்பாக இது வர்த்து கிடையாது. இதில் வந்து கேமரா, டிஸ்பிளே இந்த மாதிரி மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஓரளவு தரமாக கொடுத்துருக்காங்க. பட் அந்த ப்ராசர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோனோட முக்கியமான விஷயமே ப்ராசர் தான். ஸோ அதையவே வந்து ஒரு மொக்க ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். அடுத்த மாடல் நம்ம பார்த்தோன்னா F19 Pro Plus ஒன்று இருக்குது. F19 Pro Plus வந்து 26,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8+128GB மாடல். இவங்க வந்து கேமராவில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ராசர் நம்ம பார்த்தோன்னா மீடியா டெக்லேருந்து டிமென்சிட்டி 800U, ரியல்மி X7 பார்த்தா அதே ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 25,000 ப்ரைஸ் பிராக்கெட்டில் ஆஃப்லைனில் நம்ம பார்க்கணும்னா கண்டிப்பாக ஒரு வர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான். ஏன்னா டிமென்சிட்டி 800U பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. கேமரா கேம் வந்து இவங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்காங்க. ஓப்போ அப்படின்னாலே வந்து கேமராவில் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு A series நான் சொல்ல, F series, அதுக்கப்புறமா அந்த ஹையர் அண்ட் ரெனோ சீரீஸ்லாம் கேமரா வந்து கொஞ்சம் வர்த்தாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பார்த்தோன்னா F19 விட பல மடங்கு ஒரு பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஆஃப்லைனில் தான் ஃபோன் வாங்க போகிறேன், நான் ஓப்போ ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா ஓப்போ F19 பதில் F19 Pro Plus, அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 3-4000 வரும். அதுவும் ஆஃப்லைனில் பேங்க் டிஸ்கவுண்ட் கூட தராங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், இந்த மாதிரி நிறைய ஆஃபர் இருக்குது. ஓப்போ தான் வாங்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் F19 Pro Plus வேணால் ட்ரை பண்ணலாம். F19 Pro கிட்டேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஆச்சு தூரமாக இருங்க. அடுத்த அப்டேட் வந்து குவால்கம் கிட்ட தான். குவால்காம்லேருந்து ஸ்னாப்ட்ராகன் 888 லேட்டஸ்ட்டாக அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் அதுதான். ஸோ இந்த ப்ராசரோட கரண்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் இவங்களே வந்து இந்த 888 லைட்டர் வெர்ஷன் கொண்டு வரதா சொல்கிறாங்க. லைட்டர் வெர்ஷன் அப்படின்னா இதில் பை டிஃபால்ட்டாக இந்த 888 வந்து 5G மாடம் வந்து எம்பட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இந்த லைட்டர் வெர்ஷனில் 5G மாடம் இருக்காது. ஸோ இது 4G சப்போர்ட்டோட தான் வரும். 4G சப்போர்ட் தான் இருக்கே, பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது அடி வாங்குமான்னு டவுட் இருக்கும். பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, வெறும் அந்த 5G மாடம் மட்டும் ரிமூவ் பண்ணி 4G வேரியண்ட்டாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. பர்ஃபார்மன்ஸில் நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் கிடையாது. பிரைசிங்கில் இந்த இடத்துல வந்து இது கொஞ்சம் சீப்பராக கிடைக்கும். அதனால வந்து நம்ம 4G பவர்டு 888 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கூடிய சீக்கிரமாகவே பார்க்கலாம், கம்மியான ப்ரைஸ்லையும் பார்க்கலாம். ஸோ அந்த ப்ரைஸ் டேகுக்காக இவங்க வந்து இந்த 4G வேரியன்ட் கொண்டு வராங்க, நல்ல விஷயமாக தான் இருக்குது. குவால்காம்லேருந்து இந்த மூவ் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா சாம்சங் கிட்ட தான். சாம்சங் கேலக்ஸி M51 வந்து ஆண்ட்ராய்டு 11 அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டோட சைஸ் நம்ம பார்த்தோன்னா 2.2GB வருது. இந்த அப்டேட் வந்து ஆண்ட்ராய்டு 11 பேஸ்டு, ஒன்யூஐ கோர் 3.1, இது நேட்டிவ் ஒன்யூஐ கிடையாது. பட் இதில் வந்து நாக் சப்போர்ட்டு, ஸ்க்ரீன் ரெக்கார்டர், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த அப்டேட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நைட்டே இப்போதைக்கு M51 கிடையாது, முடிஞ்சால் நான் சோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். கிடச்சதுன்னா கண்டிப்பாக வந்து M51 புதுசாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு வீடியோ பண்ணுறேன். நீங்கள் யாராவது சென்னை நியர்பையில் M51 யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஏன்னா அப்படியே முடிஞ்சால் கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆண்ட்ராய்டு 11 ஃபீச்சர்ஸ் வீடியோ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அடுத்த அப்டேட் வந்து ரியல்மி கிட்ட தான். ரியல்மி இல்லாமல் டெக் அப்டேட்ஸே கிடையாது. ஸோ ரியல்மியில் அப்படின்னா அப்டேட்னு பார்த்தோன்னா ரியல்மி அவங்களோட 8 series இந்த மாதம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 8 series வந்து ஒரு 3 இல்லை 4 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கலாம்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரியல்மி 8, இது வந்து 15-16,000 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரியல்மி 8 Pro. 8 Pro வந்து ரெண்டு வேரியண்ட்டோட வருது, 4G 1, 5G 1. 4G வேரியண்ட்டில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 720G தான் இவங்க கொண்டு வராங்க. பட் அதுலேயே வந்து 108MP கேமரா இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் 4G வேரியண்ட் பார்த்தோன்னா நம்ம 7 Pro 8 Pro பெரிய அளவு டிஃபரன்ஸ் கிடையாது. பட் இதுலேயே வந்து ஒரு 5G வேரியண்ட்டும் இவங்க கொண்டு வர போகிறதா ஒரு ஸ்ட்ராங்கான லீக்ஸ் வந்துட்டுருக்கு. பட் அப்படியே ஒரு 5G வேரியண்ட் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20,000 மேலே கொண்டு போவாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. அந்த 8 Pro சீரீஸில் மட்டும் நம்ம அந்த 108MP கேமரா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 8i அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேறு லான்ச் பண்ணுறாங்க. இதுதான் வந்து கரெக்டாக அந்த ரியல்மி 6i ஒரு சக்ஸஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ரியல்மி 7i வந்து மொக்க பண்ணிட்டாங்க உங்கள் சைட்லேருந்து. பட் 8i நம்ம பார்க்கும்போது G95 அமல டிஸ்பிளேயோட வருது. பேட்டரியை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 30W சார்ஜிங். பட் இந்த வாட்டி வந்து 6.4 inch கொண்ட அமல டிஸ்பிளேயோட வருது. ரியல்மி 8 series எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா ஆப்பிள் கிட்டிருந்தால் ஆப்பிள் iPhone 12 இந்தியாவிலே இப்போதைக்கு ஒரு காஸ்ட்லியான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தோன்னா iPhone SE 10R 11 இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால் அந்த 3 ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாச்சு. அண்ட் இப்போ வந்திருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா ஆப்பிள் வந்து அவங்களோட 12 series வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்கிறாங்க.
இது வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இம்போர்ட் டியூட்டி வேறு நம்ம ஊரில் ஏற்றிட்டாங்களா? ஐஃபோன்னாலே வந்து நார்மலாக நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாது, இல்லை இம்போர்ட் டியூட்டி வேறு ஏற்றிட்டாங்க. ஃபோன் எல்லாமே வந்து செம காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பர்சன் ஆப்பிள் ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னா அவங்க ஒரு 3 வருஷம் பழைய ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து ஆஃபரில் வாங்குறதா இருக்குது. இல்லை சில பேர் எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸாக இஎம்ஐ போட்டுடுறாங்க 1 வருஷத்துக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஐஃபோன் வாங்கிட்டுருக்காங்க. பட் நம்ம அந்த டாபிக் பற்றி பேசலைன்னா அதை பற்றி ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பண்ணுறேன் நான். இனிஷியலாக வந்து 7-10% வந்து ப்ரொடக்ஷன் இந்தியாவில் மூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இப்படி மூவ் பண்ணாலுமே வந்து ஐஃபோன் 12 மினியோட ப்ரைஸ் வந்து ஈஸியாக ஒரு 10,000 ரூபீஸ் வரைக்கும் நம்மளுக்கு கம்மியாகும். ஐஃபோன் ஃபேன்ஸுக்கு வந்து இது ஒரு நல்ல நியூஸாக இருக்கும். அடுத்த அப்டேட் வந்து ஐக்யூ கிட்ட தான். ஐக்யூ நியூ 5 வந்து சைனாவில் கூடி சீக்கிரமாகவே லான்ச் பண்ண இருக்காங்க. பட் லான்ச்சுக்கு முன்னாடி வந்து இதோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் லீக்காக இருக்குது. பட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா டிஸ்பிளேக்காக வந்து செப்பரேட் சிப் இவங்க யூஸ் பண்ண போகிறதா தெரியுது. டிஸ்பிளேவை பவர் பண்ணுறதுக்காக இந்த செப்பரேட் சிப்செட் வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை செப்பரேட் சிப்செட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மெயின் ப்ராசஸர் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து லோட் ரொம்ப கம்மியாகும். லோட் கம்மியாகிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 45% வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ப்ராசஸருக்கு வந்து லோடு கம்மியாகும். ஸோ ப்ராசருக்கு நார்மலாக லோட் கம்மியாச்சு அப்படின்னாலே வந்து சிபியு த்ராட்லிங் வந்து அந்த இடத்துல இருக்காது. சிபியு எப்போ த்ராட்டில் ஆகும் அப்படின்னா ஃபோன் வந்து அதிகமாக ஹீட் ஆகும்போது சிபியு வந்து த்ராட்டிலாக ஸ்டார்ட் ஆகும். ஹீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக டிசிபேட் பண்ணுறதுக்காக இவங்க கிராஃபிட் ஹீட் சிங்க் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த வாட்டி இவங்க யூஸ் பண்ணுற அந்த சைஸ் நம்ம பார்த்தோன்னா 200% அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஹீட் டிசிபேஷன் இருக்கும். டிஸ்பிளேல ரெண்டர் ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஹை ஃப்ரேம் ரேட்டில் நம்மளால் வந்து கேம் பிளே எல்லாமே பண்ணலாம். பேசிக்காக வந்து ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆச்சு அப்படின்னாலே வந்து சிபியு த்ராட்டிலாக ஸ்டார்ட் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு அந்த இடத்துல ஈஸியாக வந்து அந்த இடத்துல நம்மளால் லேக் ஃப்ரேம் ட்ராப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். இவங்க வந்து கிராஃபிட் ஹீட் சிங்க்கு ப்ளஸ் டிஸ்பிளேக்கு செப்பரேட் செப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால பர்ஃபார்மன்ஸில் நம்மளுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது, ப்ளஸ் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐக்யூ வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வரது பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த அடுத்த அப்டேட் வந்து சாம்சங் கிட்ட தான். சாம்சங் கேலக்ஸி A52 கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ண போகிறாங்க. பட் லான்ச்சுக்கு முன்னாடியே வந்து துபாயில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒருத்தர் அன்பாக்ஸ் கூட பண்ணிட்டாரு. அந்த வீடியோவில் நம்ம பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்மளுக்கு லீக்காக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5G வேரியண்ட்டாக வரப்போகுது. ப்ளஸ் மெயின் கேமரா வந்து 64 மெகா பிக்சல் யூஸ் பண்ண போகிறாங்க. பட் அதுக்கு வந்து ஓஎஸ்ஸை போட்டிருக்கு. ஓஎஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட் பெனிஃபிட் நம்ம பார்த்தோன்னா பெட்டர் ஃபோட்டோகிராஃபி, ப்ளஸ் வந்து நீங்கள் ஜூமிங் அதிகமாக பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லோ லைட்டில் பெட்டர் ஃபோட்டோஸ் கிடைக்கும். லோ லைட்டில் எப்படி இது ஓஎஸ் நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும்னு பார்த்தோன்னா, லோ லைட்டில் மைனஸ் ஷட்டர் டிலே இருந்தாலும் ஓஎஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஷேக் இருக்காது. ஸோ அதனாலையும் லோ லைட்லேயும் வந்து ஓஎஸ் நம்மளுக்கு கை கொடுக்கும். ஓஎஸ் மட்டும் இல்லாமல் IP67க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டும் இருக்குது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ரோடாக வருது. இந்த மாதிரி A52 இந்த வாட்டி வந்து ஃபீச்சர் பேக்கடாக இருக்குது. நம்ம ஊரில் வந்து 4G அண்ட் 5G ரெண்டு வேரியண்ட்டுமே லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இவங்க என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு டெக் அப்டேட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.